ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் விரிவாக்க பணிக்கான அறிவிப்பு வெளியாக போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதன்படி தற்போது இத்திட்டத்தில் உள்ள எல்லா கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. அரசு, கார்ப்பரேஷன் வேலை செய்யும் உள்ள பெண்கள் தவிர மற்ற எல்லோருக்கும் பணம் இந்த வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. இதற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியிடப்படும் சொல்லிட்டு அரசு வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகையை விண்ணப்பிக்கலாம் என சமூக வலைதளங்களில் பரவிய வதந்திகளை நம்ப வேண்டாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பெண்கள் யாரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டுமல்லாமல் கார்ப்பரேஷன் ஊழியர்கள், மனைவிகள் ஆகியோருக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. அதனால் இந்த ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்கள் பணம் வழங்கப்படவில்லை. இதனால் தான் இந்த பணம் வழங்கப்பட சொல்கிறாங்க. இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள், இனி திருமணமாகிய குடும்ப தலைவியாகும் பெண்கள் 1000 ரூபாய் பெறுவதற்கான விண்ணப்பம் செய்யலாம். இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில மாதங்கள் பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்கான தொடர்பு அறிவிப்பு வெளியாகலாம் என்று கருதப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. திட்ட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா 148,000 புதிய பயனாளர்கள் சேர்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. இது மேலும் விரிவாக்க செய்ய வாய்ப்புள்ளதாம் என்றும் கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக அரசு தரப்பில் விசாரித்த போது இனி அடுத்த வருடம் மீண்டும் இத்திட்டத்தில் விரிவாக்கப்படும். அப்போது புதிதாக திருமணமானவர்கள், அரசு பணியிலிருந்து காலமானவர்கள் ஆண்களின் மனைவி வரும் வருடங்கள் தொடர்ந்து விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொருவரும் புதிய பயனாளிகள் கண்டிப்பாக இணைக்கப்படுவார்கள் என்று அரசு தரப்பு அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனோட நோக்கமே பெண்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காகவும் அவர்களுக்கான சம உரிமை வழங்குவதும் தான் இந்த திட்டத்தினோட முதன்மையான கடமையாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் அன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வருடம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயனாளிகள் விரிவாக்கம் நடைபெறுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் பயனாளிகளும் ஃபில்டர் பண்ணுவாங்க. அதே போல் அரசு வேலைக்கு போகிறவங்க, கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு அவங்களாம் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் புதிய விரிவாக்கத்திற்கான அறிவிப்பு வெளியாகுன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அது அரசு வட்டாரங்களில் நம்மளுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இது. அடுத்த ஆண்டோ அல்லது செப்டம்பர் 15 பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. எதனாலாம் MK ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து அமெரிக்கா சென்றிருக்காங்க. அமெரிக்கா சென்றதுனால அவர் வரத்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 14 தான் ரிட்டர்ன் ஆகிறாரு. ரிட்டர்ன் ஆக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு 1 வருடம் ஆகும்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1 வருடம் ஆனதுக்கப்புறம் புதிய பயனாளிகள் சேர்ப்பதற்கான புதிய அப்ளிகேஷன் அறிவிப்புக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தகவலை இந்த இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.